தமிழகத்தில் இன்று நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கி இருக்கும் நிலையில் பல வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. உருத்தாச்சலம் நகராட்சியில் 5வது வார்டு ஆண்கள் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் அரை மணி நேரத்திற்கு மேலாக வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. இதனால் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்ய முடியாமல் காத்திருந்தனர். இதேபோல திருப்பூர் மாநகராட்சி 42வது வார்டு பார்ப்பாளையம் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் 406வது வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு துவங்கவில்லை. புதிய இயந்திரம் கொண்டுவரப்பட்டு பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மின்வெட்டு போன்ற பிரச்சினையால் வாக்குப்பதிவில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் இரு இடங்களில் வாக்குச்சாவடி மையங்களில் 2 வாக்கு செலுத்தும் இயந்திரம் பழுது காரணமாக 30 நிமிடங்களுக்கு மேலாக வாக்கு செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி 58வது வார்டு வாக்குச்சாவடி எண் 666 உள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு துவங்குவதில் அரை மணி நேரம் தாமதமானது. முசிறி நகராட்சி வார்டு எண் 1 கீழ்சந்தபாளையம் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தேதி சரியாக வராத காரணத்தால் இயந்திரம் மாற்றப்பட்டது. இதனால் வாக்குப்பதிவு தாமதமானது.